நம்ம ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக ஒன்று பண்ண போகிறோம். 110 ரூபாங்க 2 லிட்டர் பாட்டில் பீர். சிக்கன் பாருங்க 4 யூரோ போட்டிருக்காங்க கிலோ. பட் பீஃபு போட்டுக்கலாம் செம சீப்புங்க, 0.49 யூரோங்க, அதாவது 40 ரூபாங்க கிலோ ஆப்பிள். என்னங்க அதிர்ச்சியாக இருக்கா ப்ரைஸ் எல்லாம் பார்த்தா? வணக்கம், நான் குமார். மாண்டெனெக்ரோ அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் புத்வா அப்படிங்கிற ஒரு பீச் டவுனில் தான் இருக்கோம் நம்ம. முந்தின எபிசோட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான எபிசோட்ஸ் வந்துட்டுருக்கு. யோசிச்சிட்டே இருந்தேன், வழக்கமாக எல்லா டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் காட்டுறோம், சுற்றி காட்டுறோம், சாப்பிட்றதெல்லாம் காட்டுறோம், வேறு என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இல்லை வெளியில் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, நம்ம ஃபஸ்ட் டைம் புதுசாக ஒன்று பண்ண போகிறோம். இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க, அது போகிறோம். யூரோப்னாலே என்னங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவான இடம், பயங்கர எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும் இந்தியாவோட, அதனால் அங்கே போக முடியாது, அங்கே ட்ராவல் பண்ணால் பயங்கர நிறைய பணம் வேணும் அப்படி தானே நினைக்கிறீங்க? சத்தியமாக கிடையாதுங்க. யூரோப்பில் நிறையா கண்ட்ரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. ஃபுட் ப்ரைஸஸு, மற்றபடி என்னது மளிகை சாமான், அப்புறம் வந்து ஆல்கஹாலு, அப்புறம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், எல்லாமே வந்து இந்தியாவோட நிறைய பொருட்கள் சீப்பாக இருக்குது அப்படின்னா நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். என்ன ப்ரூஃபு அப்படி தானே கேட்குறீங்க? ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம், போயிட்டு அங்கே இருக்க பொருள் எல்லாமே என்ன விலைன்னு காட்ட போகிறோம் உங்களுக்கு. பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் இந்தியாவோட எந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்குது, இல்லை சீப்பாக இருக்குது, யூரோப் இவ்வளோலாம் சீப்பாக இருக்கா அப்படின்னு நீங்களே பார்த்து வாயடைக்க போகிறீங்க. இதுதான் நிஜம். சவாலுக்கு ரெடியா? பார்க்கலாம், போகலாம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது அந்த சூப்பர் மார்க்கெட்டை, உள்ளே போயிட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த டவுன் சூப்பராக இருக்குங்க, ஈவினிங்கோட நைட்டு அழகாக இருக்குது. ரடா ரடாடா. ஸோ ஓலி சூப்பர் மார்க்கெட்டுங்க வந்தாச்சு. இந்த ஓலி சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, எல்லா ஊர்லேயுமே இருக்குதுங்க. இங்கே மாண்டெனெக்ரோ உள்ள ஒரு செயின் ஆஃப் சூப்பர் மார்க்கெட் சார் இருக்கு பாருங்க. உள்ளே போய் பார்த்துருவோமா ஒவ்வொரு செக்ஷனாக? பார்க்கலாம் வாங்க, உள்ளே என்டர் ஆகிறோம். ஒவ்வொரு செக்ஷனாக போகலாம், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு மக்களுக்கு பிடிச்ச ஆல்கஹால் செக்ஷன் உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மது, நாட்டு, வீட்டுக்கு, உயிருக்கு, எல்லாத்துக்கும் கேடுங்க. அதனால் ஜஸ்ட்டு ப்ரைஸ் கம்பேரிசனுக்காக தான், ஓகேவா? நான் இது ப்ரமோட்லாம் பண்ணல. பியர்லாம் வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட வெரைட்டிஸு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹெனிக்கன், ஹெனிக்கன் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 1.15 யூரோங்க, அதாவது அதாவது யூரோ வந்து 80 ரூபாங்க இந்தியன் மதிப்புக்கு. நீங்களே கால்குலேட் பண்ணிக்கங்க, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 95 ரூபாய்க்கு பக்கம் வருதுங்க. ஆம்ஸ்டல் ஒன்றுக்கு இருக்கு, இவங்க லோக்கல் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், 0.71க்கு இருக்குது, 0.71 கிட்டத்தட்ட 60 ரூபாங்க. செஞ்சு பாருங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ். 0.79 யூரோஸ் இந்த பீர், ஹெலன் பீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கீழே வரலாம், 2 லிட்டர் பாட்டில் 1.39 யூரோஸ் போட்டிருக்காங்க, அதாவது 110 ரூபாங்க 2 லிட்டர் பாட்டில் பீர். நம்ம ஊரில் அதாவது ஒரு அந்த 600 இது ஃபுல் பாட்டிலே வந்து 150 ரூபா, 160 ரூபா மினிமம். இப்போ அதை விட ஜாஸ்தியாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்க, இருக்கிறதுலையே சீப்பஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே நான் பார்த்த ஒரு நிமிஷம் இருங்க, அதிர்ச்சியாயிருவீங்க பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்க, பிவா அப்படின்னா பியர் அர்த்தம், 0.49 இதுதான் அந்த பியரு. 0.49னா எவ்வளோ தெரியுமா? வெறும் 40 ரூபாங்க, 40 ரூபாய்க்கு 1.5 லிட்டர் டின் பியர். நம்ம ஊரில் 150 ரூபாய்க்கு குறைக்க அது கிடையாது. ஸோ 1/3 விலையில் இருக்குது இங்கே. ஒயின் செக்ஷன், ஒயின்லாம் பாருங்கள், 3.55 யூரோ, அதாவது 3.55, லைக் 320 ரூபா ஃபுல் பாட்டிலுங்க. செம்ம சீப் ஆக்சுவலாக, இதை விட சீப்பான வாங்கிஸ்லாம் இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் வாட்டர் பாட்டில், அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு காஃபி இதெல்லாம் இருக்குது. ஸோ வாட்டர்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் வைங்களா, நீங்கள் அதை கம்பேர் பண்ண முடியாது நம்ம ஊரோட. 0.29 யூரோனா எவ்வளோ? 20 ரூபா வரும், 20 ரூபா கொஞ்சம் ஜாஸ்தி. நம்ம ஊரில் பெரிய பாட்டில் 20 ரூபாய்க்கு கிடைக்கும், இங்கே சின்ன பாட்டில் 20 ரூபா.
ஃப்ரூட் செக்ஷனு, ஃப்ரூட் ஜூஸ் செக்ஷனு. இது பாருங்கள், ஒரு அதாவது ஒரு லிட்டர் ஆப்பிள் ஜூஸ் வந்து ஒரு யூரோங்கிறது பார்த்தீங்கன்னா 85 ரூபா ஒரு லிட்டர் ஆப்பிள் ஜூஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இதை விட ஜாஸ்தின்னு நினைக்கிறேன், 120 ரூபா 130 ரூபா வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குங்க. ஓகே, நம்ம அப்படியே அடுத்த செக்ஷன் போகலாமா? மசாலா செக்ஷன் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் மசாலாலாம் இருக்குது. இந்த மசாலா இருக்குது, இதெல்லாம் பாருங்கள், 1.85 யூரோஸ்ங்க. அதாவது 150 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய மசாலா டப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இதை விட காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மசாலாஸ் இருக்குது. ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா 1.55, 1.59, 1.29, இதெல்லாமே பார்த்திங்கன்னா 100 ரூபாய், 110 அந்த மாதிரி இருக்குது ரேட் எல்லாமே. கிட்டத்தட்ட நம்ம ஊர்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லாமே இதே தான் ப்ரைஸ்னு நினைக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச டொமேட்டோ கெச்சப்பு 1.25 யூரோஸ், 110 ரூபாங்க. இது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இதை விட காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், எல்லாமே நம்ம ஊரோட சீப்புங்க ப்ரைஸ். 1 யூரோ, 1.5 யூரோ, ஒவ்வொன்றும் ஒரு ரேஞ்சு. அடுத்தது வந்து கறி செக்ஷன் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், சீ ஃபுட்டு. இந்த மீன் வந்து 8 யூரோ போட்டிருக்காங்க. 9 யூரோனா 700 ரூபா, கொஞ்சம் ஜாஸ்தி. இங்கே பாருங்க, இதெல்லாம் கறியெல்லாம் வந்து 7 யூரோ, 8 யூரோ அந்த மாதிரி இருக்குது ரேட் எல்லாமே. 7 யூரோ, 8 யூரோனா கிட்டத்தட்ட 500 ரூபா, 600 ரூபா. போர்க் பன்றி கறிங்க, இது எவ்வளோ பாருங்கள், கிலோ வந்து 4 யூரோங்க, 320 ரூபா தாங்க கிலோ. பாருங்கள், 8 யூரோ. ஓகே, இது போர்க்கு. பாருங்க, இதெல்லாம் சாசேஜ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. பாருங்கள், இதெல்லாம் வந்து 4 யூரோ வந்து பொட்டுக்கா. இதெல்லாம் கிலோ 4 யூரோங்க, எல்லாமே கிலோக்கு போட்டிருக்காங்க. நம்ம எவ்வளோ வேணுமோ வந்து இது பண்ணி வாங்கிக்கலாம், வெயிட் போட்டு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. பாருங்கள், இதெல்லாம் சிக்கன் பாருங்கள், 4 யூரோ போட்டிருக்காங்க கிலோ. 4 யூரோ, 320 கிலோ. நம்ம ஊரில் இதே ரேட்டு தான் கிட்டத்தட்ட, இப்போ 280 நினைக்கிறேன் இந்தியாவில் சிக்கன் ரேட்டை. பட் பீஃபு போட்டுக்கலாம், செம சீப்புங்க. இதெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட 500 ரூபா, 600 ரூபா வருது கிலோ. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஒரே ரேட்டு தான் நினைக்கிறேன் பீஃபு. பட் போருக்கு ரொம்ப சீப்பு, 320 ரூபா தான் அங்கே கிலோ. ஸ்வீட் செக்ஷனுங்க, இதெல்லாம் பாருங்கள், 2 யூரோ, 3 யூரோ அதெல்லாம் வருது. ஒவ்வொன்றும் ஒரு ரேஞ்சு, ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் ப்ரைஸ் தான். இந்த பேக் எல்லாமே 200 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். ஓகே, நம்ம அப்படியே அடுத்த செக்ஷன் போகலாம். இந்த செக்ஷன் வந்திருக்கோம், வழக்கமான ரேஷன் பொருள்கள் செக்ஷனு. இதெல்லாம் பாருங்கள், சாக்லேட் பிரெட்டில் தொடர்வது, இதெல்லாம் 2 யூரோ, 150 ரூபா. கண்டிப்பாக நம்ம ஊரில் இதே ரேட்டு தான் இருக்கும். அரிசி, இதுதான் காட்டணுட்டு இருந்தேன் உங்களுக்கு, அரிசி தான் விலை ஜாஸ்திங்க. 3 யூரோ கிலோ. 3 யூரோனா இது ஏதோ பாஸ்மதி அரிசி மாதிரி இருக்குது. 3 யூரோனா 260 ரூபா, இதெல்லாம் விலை ஜாஸ்தி. கோதுமை, இதெல்லாம் விலை ஜாஸ்தி. கோதுமை பாருங்கள், 1.29 யூரோ, ஆல்மோஸ்ட் லைக் 110 ரூபா, நம்ம ஊரோட ஜாஸ்தி. எண்ணெயும் விலை ஜாஸ்தி, 3 யூரோனா 240 ரூபா. எண்ணெயெல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஓகே, இதெல்லாம் வந்து ஆலிவ் ஆயில், நமக்கு தெரியாத ஐட்டம். அடுத்த செக்ஷன் போகலாம். அடுத்து ஃப்ரூட் செக்ஷன் வந்திருக்கோம், பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. பைனாப்பிள், குட்டி ஆரஞ்சு, கிவி ஃப்ரூட்டுன்னு நினைக்கிறேன். இது கிவி ஃப்ரூட் பாருங்கள், 1.7 யூரோங்க கிலோ. அட கொடுமைங்க, 1.7 யூரோனா ஆல்மோஸ்ட் 150 ரூபாங்க கிலோ. 150 ரூபாய்க்கு கிவி ஃப்ரூட்டா? ஆனால் பாவையில் எங்கள் ஊரில் கால் கிலோ 100 ரூபாய்க்கு பாருங்க. பாருங்கள், ஆரஞ்சு பழங்க, எவ்வளோ பெரிய ஆரஞ்சு பழம், கிலோ 0.79 யூரோங்க. அதாவது 60 ரூபாங்க கிலோ. நம்ம ஊரில் 200 ரூபாங்க கிலோ இந்த ஆரஞ்சு. அநியாய ரேட்டுங்க இங்கே எல்லாமே நம்ம ஊரில். இதெல்லாம் பாருங்கள், கேபேஜ்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி. 1.39 கிட்டத்தட்ட 110 ரூபா வருது கிலோ. நம்ம ஊர்லேயே 60 ரூபா, 70 ரூபா நினைக்கிறேன் கிலோ. இதெல்லாம் மற்ற ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி. இதெல்லாம் பெரிய தக்காளி, இதெல்லாம் கொஞ்சம் 2 யூரோ, 3 யூரோ வருது. நம்ம ஊரோட விலை ஜாஸ்தி தான். ஆரஞ்சு ஆப்பிள்லாம் ரொம்ப சீப்புங்க இங்கே. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் தேங்காய் பாருங்கள், 3 யூரோ. ஒரு தேங்காய் 3 யூரோ, இல்லை இல்லை கிலோ 3 யூரோங்க. கிலோ 3னா கிட்டத்தட்ட 270 ரூபா. தேங்காய்லாம் விலை ஜாஸ்தி, ஏன்னா இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க, இங்கே கிடைக்காதுல்ல, டிராஃபிக் எதுவும் கிடைக்கும். ஆப்பிள் பாருங்கள் ரேட்டு, அதிர்ச்சி ஆயிருவீங்க. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 0.49 யூரோங்க. அதாவது 40 ரூபாங்க கிலோ ஆப்பிள். க்ரீன் ஆப்பிள் எவ்வளோ? 0.99, அது 80 ரூபாங்க க்ரீன் ஆப்பிள். அதை பார்க்குறேன், நம்ம ஊரில் க்ரீன் ஆப்பிள் 200 ரூபா, 220 ரூபா கிலோ. அதிர்ச்சியாக இருக்கா ப்ரைஸஸ்லாம் பார்த்தா? எனக்கே பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. போகலாம். ஸோ அடுத்து க்ளீனிங் ஐட்டம்லாம் இருக்குது பாருங்கள், இந்த பாத்திரம் துடைக்கிறது, இதெல்லாம் பாருங்கள், 0.69 யூரோஸுங்க, 50 ரூபாங்க. ஏங்க நம்ம ஊர்லேயே இதெல்லாம் இந்த பாட்டில் 100 ரூபாய்க்கு விற்பானுங்க. இதில் நான் பார்த்துருக்கேங்க, இதெல்லாம் பாருங்கள், 1 யூரோ 80 ரூபா. சார், இவ்வளோ பெரிய பாட்டில் 1.39 யூரோங்க.
1.39 plus 30 110 ரூபாங்க இதெல்லாம் நம்ம ஊர்லேயே 130 ரூபா இருப்பாங்க இதெல்லாம். இதெல்லாமே நம்ம ஊரோட சீப்பாக இருக்குங்க, எல்லாமே 1 யூரோ 1.5 யூரோங்க எல்லாமே. இந்த விளக்கிற ஐட்டம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே. அடுத்து பிரெட் செக்ஷன் வந்திருக்கோம், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரெட்டு, 0.9 யூரோங்க, 0.9 யூரோ 70 ரூபாங்க. இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய இருக்குன்னு பிரெட்டு. நம்ம ஊரில் ரெண்டு மட்டும் பிரெட்டுங்க, நம்ம ஊரில் வந்து 30 ரூபா 35 ரூபா இப்போ பிரெட்டு. ஸோ 70 ரூபா வருது, இங்கேயும் கிட்டத்தட்ட 70 ரூபா தான், ஒரே ரேட்டு தான் பிரெட் எல்லாம். இந்த பிரெட்டு பாருங்கள் பெருசு 0.9 யூரோ, ஸோ 70 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட பிரெட்டு இதெல்லாமே நம்ம ஊர் ரேட்டு தான் வருது. இதாங்க ட்ரைடு மீட்டு, பார்த்துருக்கீங்களா? அங்கே பாருங்க கருவாடுன்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே கறியவே வந்து கருவாடாக்கி அதை வந்து பதப்படுத்தி வச்சுப்பாங்க. விண்டர்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி பிரெட்ல வச்சு சாப்பிட்றது, சாண்ட்விச் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு சீப்பாக தாங்க இருக்குது. எவ்வளோ 6 யூரோ பெர் கேஜினா எவ்வளோ 400 ரூபா கிட்டத்தட்ட கிலோ, பரவாயில்ல தான் ரேட்டெல்லாம். பாருங்க இதெல்லாம் வந்து கார்ன் செக்ஷனு, கார்ன் ரேட்லாம் பெருசாக எனக்கு இந்தியாவில் தெரியல. ஸோ இதெல்லாம் பாருங்கள் 1.89, இவ்வளோ பெரிய பாக்ஸு கிட்டத்தட்ட 150 ரூபா பாருங்கள். இந்த கார்லாம் 2 யூரோ, ஸோ 1, 2, 1, 3 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இதே ரேட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கார்ன் இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் செக்ஷனு, ஸோ இதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குது, கிலோ 400, 500 அந்த ரேஞ்சில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்லேயும் இதே ரேஞ்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு எல்லா செக்ஷனும் பார்த்தாச்சு, நம்ம வெளியில் போய் பேசலாம். என்னங்க அதிர்ச்சியாக இருக்கா ப்ரைஸ் எல்லாம் பார்த்தா? எனக்கே சீரியஸாக மதியம் வந்து நான் பார்த்தேன், அதிர்ச்சியாக இருந்தது. அதை பார்த்துட்டு தான் சரி ஓகே இந்த மாதிரி ஒரு எபிசோடை வந்து உங்களுக்கு பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இதை பண்ணுறது. இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? அதாவது யூரோப்பும் இந்தியா மாதிரி தாங்க, எல்லா கண்ட்ரீஸும் யூரோப்பில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இந்த மாதிரி பால்கன் கண்ட்ரீஸ், அதாவது யூகோஸ்லேவா இருந்து பிரிஞ்ச கண்ட்ரீஸு, இல்லை பால்கன் கண்ட்ரீஸு, இந்த மாண்டனக்ரோ, போஸ்னியா, செர்பியா, மசடோனியா, அல்பேனியா, இதெல்லாம் வந்து பயங்கர சீப்புங்க. இதை விட சீப்பான கண்ட்ரீஸ்லாம் இருக்குது, உக்ரைனு, பெலாரஸ், ஏன்னா உக்ரைன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ போக முடியாது, பட் வார் முடிஞ்சு போகலாம்ல. ஸோ உக்ரைனு, பெலாரஸு, அர்மேனியா, ஜார்ஜியா, அஜர்பைஜன், பயங்கர சீப்பு எல்லாமே. நான் இதெல்லாம் போயிருக்கேன் ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு. இப்போது இந்த பால்கன் ட்ரிப்ஸ் 50 நாள் 1 லட்ச ரூபாயில் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த ட்ரிப்பை 50 நாளைக்கு ஒரு நாளைக்கு 25 யூரோ 2000 ரூபாயில் இந்த நான் பட்ஜெட் ட்ரிப் பண்ணிகிட்ருக்கேன். இந்தியாவிலேயே வேறு யாருமே பண்ணாதது 6 கண்ட்ரி 50 நாள் 1 லட்ச ரூபா. இல்லைனா இவன் 2000 ரூபா தான் சொல்கிறான், எப்படி பாசிபிள் நினைக்கிறீங்களா? இப்போ பார்த்துட்டிங்களா, முக்காவாசி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து தாங்க எல்லாமே வாங்குவேன், சீப்பாக வாங்கிப்பேன். சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோட்ஸில் செக் பண்ணி பாருங்கள், நிறைய கடையிலெல்லாம் வந்து அதாவது மீட்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அவங்களே பார்பிக்யூ பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி 2 யூரோ 3 யூரோலாம் சூப்பராக நான்வெஜ் சாப்பிட்லாம். அதாவது 200 ரூபா 250 ரூபா நம்ம ஊர்லேயே ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா 300 ரூபா 400 ரூபா இருங்க சாப்பிட முடியாது. யூரோப் கூட சீப்பாக பண்ண முடியுங்க, அதை தான் நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ தயவுசெய்து இப்போ வந்து சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இந்தியா இதோட சீப்பாக இல்லை யூரோப் சீப்பா? எனக்கு தெரிஞ்சு பார்த்த 90% ஆஃப் த பொருளை வந்து இங்கே தாங்க பொருள் சீப்பாக இருக்குது இந்தியாவோட. ஸோ யூரோப் இந்தியாவோட சீப் அப்படின்னா வந்து இப்போ நம்புறீங்களா? இந்த எபிசோட் நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக பார்க்கும்பொழுது தயவுசெய்து என்ன சொல்கிறது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம சேனல் நிறைய பேருக்கு காட்டும் யூடியூப்பு. ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்க்கு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் வந்து பெரிய லெவலில் வளரணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்கள் ஆதரவு கண்டிப்பாக என்றைக்குமே எனக்கு வேணும். ஸோ தொடர்ந்து சேனல் பாருங்கள், நிறையா புது புது யூரோப் இடங்கள், மக்கள், அவங்களோட ஃபுட்டு, வீசா பற்றிய டீட்டெயில்ஸு எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு எந்த ட்ராவல் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா, பார்க்கலாம். நன்றி, பாய். பாருங்கள் மணி 8 தான் ஆச்சு, ஆல்மோஸ்ட் ஊரடங்கு மாதிரி ஆகி போச்சு.